அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியலின உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், மூத்த வழக்கறிஞர், 45 ஆண்டு காலமாக அண்ணாச்சி என்று நான் அழைக்கிற அருமை சகோதரர் கிருஷ்ணன் அவர்களே, ஏனென்றால் அவர் என்னுடைய தகப்பனர். 1980 இந்த தொகுதியிலே எம்எல்ஏவாக இருந்த பொழுது அவர் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே எம்எல்ஏவாக இருந்தார். அப்பொழுது இருந்தே அதே சகோதரர் எனக்கு நெருங்கிய பழக்கம். அவர்கள் என்னை இந்த கருத்தரங்கிலே வந்து தம்பி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று என்னை அழைத்த பொழுது நான் வருகிறேன் அண்ணாச்சி என்று சொன்னேன். அதை போல இங்கே சிறப்புரையாக வந்திருக்கின்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அருமை சகோதரர் கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்களே, அருமை சகோதரர் மாஸ்டர் தன்ராஜ் அவர்களே, அருமை சகோதரர் தங்கவேலு அவர்களே, முன்னாள் அமைச்சராக அவர் இருந்தாலும் நான் மதுரை சட்டக்கல்லூரியிலே படித்த பொழுது அவர் விவசாய கல்லூரியிலே ஒரே நாள் படித்ததுனால அவர் எனக்கு 45 ஆண்டு காலமாக நண்பராக இருந்து கொண்டிருக்கிறார். உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் ஜான்ஸ் கல்லூரியில் படிக்கின்ற பொழுதும் அவர் எனக்கு நன்கு அறிமுகமானவர். இங்கே ஏராளமான சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள். என்னோடு படித்த ஒரு சில நண்பர்களையும் நான் இங்கே பார்க்கிறேன். மேடையில் இருக்கிற அனைவருடைய பெயரையும் சொல்ல முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு பட்டியல் இன உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கத்தில் இந்த சமுதாயம் ஏன் பட்டியலிடத்திலிருந்து வெளியேறக்கூடாது, இங்கேயே தொடர்ந்து இருந்தால்தான் இந்த சமுதாய மக்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். இந்த இடஒதுக்கீடு என்பது எப்படி முறையில் வந்தது என்பது குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். 3 வகையான இடஒதுக்கீடுகள் இருக்கின்றன. 1 அரசியல் அதிகாரம், 2 கல்வி, 3 வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு. இப்படி 3 வகையான வகையிலே இடஒதுக்கீடை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு ஏற்படுத்தினார்கள். 1928 லண்டனில் உள்ள வட்டமேஜை மாநாட்டிலே இந்தியாவின் சார்பில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கலந்து கொண்டு அவர் பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் இடஒதுக்கீட்டை கேட்கவில்லை. அவர் கேட்டது கம்யூனல் செப்பரேஷன். பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு தனியாக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றுதான் அவர் கேட்டார். அப்பொழுது 1932 பிரிட்டிஷனுடைய பிரதமராக இருந்த ராம்சே மெக்டொனால்ட் என்பவர் தான் அப்பொழுது பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கம்யூனல் அவார்டு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து அவர்கள் அதை அறிவித்தார்கள். அப்பொழுது அதற்கு மகாத்மா காந்தியடிகள் அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று சொல்லி அவர் சிறையிலே இருந்தபோது கூட உண்ணாவிரதம் இருந்தார்.
இந்த மக்களுக்கு பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுமேயானால் இந்து மதத்தில் இருந்து அவர்கள் பிரிந்து சென்றதாக போய்விடும், இந்துக்களிடையே ஒற்றுமை இல்லாமல் போய்விடக் கூடாது என்று கருதி அவர் மிக கடுமையான முறையிலே ஆட்சேபனை செய்தார். எனினும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சிறந்த ஜனநாயகவாதியாக இருந்ததின் காரணமாக காந்தியுடைய உடல்நிலையை கருதி சரி தமிழ் அபாயத்தார் செப்பரேட் தொகுதி வேண்டாம் என்று சொல்லி தனி தொகுதிக்கு ஏற்பாடு செய்தார், ஒத்துக்கொண்டார். அதாவது முதலிலே அம்பேத்கர் அவர்கள் கேட்டது என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர்களுக்கு நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் வாக்களிக்க வேண்டும் என்பது, அதைத்தான் அவர் விரும்புவார்கள் என்றார். பின்னிட்டுதான் இந்த இரட்டை தொகுதி என்று சொல்லி நம்முடைய வேட்பாளர் ஒருவரும் பிரஜாதி வேட்பாளர் ஒருவரும் இருந்த காலம். அதற்கு பின்னாடிதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்திய பொழுது நம்முடைய பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கருதினார். அவருடைய ஆசையெல்லாம் பல வருடங்களுக்கு, அதாவது இந்த இன மக்கள் முன்னேறுகின்ற வகையில் ஜாதி டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஜாதி வேறுபாட்டினாக நம்முடைய மக்களை தீண்டாமை அமுதிலே இருக்கின்ற வரையிலும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார். ஆனால் அரசியல் நிர்ணய சபையிலே இருந்த பல்வேறு ஜாதியைச் சேர்ந்தவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேண்டாம், 10 ஆண்டுகள் மட்டும் கொடுத்தால் போதும் என்று சொல்லி முதலிலே இடஒதுக்கீட்டிற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 332 படி 10 ஆண்டு காலத்திற்கு 1950 அமுலுக்கு வந்த நாள் முதல் 10 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் அதிக ஒரு புத்திசாலியான மனிதனாக இருந்தபடினால சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவருக்கு தெரியும் இந்த ஜாதியை இப்பொழுதுக்குள்ள ஒழியாது, தீண்டாமை தொடரத்தான் செய்யும் என்று கருதி அதற்கு நான் ஒரு வழி செய்கிறேன் என்று சொல்லிதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 334 என்று ஒரு பிரிவை சேர்ந்தார். அந்த பிரிவு தான் 10 வருடங்களுக்கு பிறகு பாராளுமன்றம் அன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இடஒதுக்கீடு நீட்டிக்கப்பட வேண்டுமா அல்லது முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமா என்று முடிவு செய்யலாம் என்ற அந்த பிரிவை சேர்த்திருந்து நிமித்தமாகத்தான் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஜாதிய முறை ஒளியாததுனால தீண்டாமை தொடர்ந்து வந்ததின் காரணமாக டாக்டர் அம்பேத்கருடைய அன்றைக்கு அவர் கொண்டு வந்த அந்த அரசியல் சட்டத்திலே கொண்ட அந்த 334 பிரிவின்படிதான் இன்றைக்கு அது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இறுதியாக 2020 வந்த பொழுது மீண்டும் ஒரு 10 ஆண்டுகள் நீட்டிப்பு கொடுத்து இப்பொழுது 2030 வரைக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது மிகவும் இனிமேல் சிரமமான காரியம். இப்படிப்பட்ட நேரத்திலே அன்றைக்கு ஆந்திராவில் இருந்து உறுப்பினராக இருந்த நாகையா என்பவர் 1948 வருடம் ஆகஸ்ட் 25 இந்த இடஒதுக்கீடு 10 வருடம் கொடுத்தால் போதாது, 180 வருடங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு கோரிக்கையை வைத்தார். ஆனால் அது அந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்தவர்களெல்லாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்படித்தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியல் கல்வி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு இருந்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்
Guru pun ada sendiri, ni di budi ayat. Apa ni? Entahlah apa yang entahlah. Inilah ke, ini parti ini untuk beliye, bawa bentuk ini, guru guru ini, yang ini parti yang ada, parti yang merah ini yang ini cili pun di negara, ini harusan kita ada yang ini lagi entahlah. WhatsApp le, various guru pun ada untuk ini, mungkin teri man teri lah. Ada parti yang merah ini, IAS, IPS, guru pun ada sah. I am not a person. நான் எந்த ஜாதியில் சேராதன்னு சொல்லி சார் கம்யூனிஸ்ட் சைட்டுக்கு வாங்கி போறான். அது மாதிரி நீங்க போங்க. ஏன் போக மாட்டேங்கிறீங்க? போகலாம். சரி, அப்படி இருக்கிற சூழ்நிலையில வேண்டாம் என்று சொல்லி விட்டுட்டு இன்னைக்கும் ஏன் நிலைக்கும் தென்காசி தொகுதியே இன்னைக்கு சில பேர் சுட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏ திருநெல்வேலியில போயிருக்கீங்க இல்ல தூத்துக்குடியில போயிருக்கீங்க, உன்னுடைய செல்வாக்கை காட்டி கொண்டு வா. நம்முடைய சமுதாய மக்கள் இவர்களெல்லாம் நம்பிய ஒரு காலம் உண்டு. நமக்கு இது ஏதேனும் செய்வார்கள் என்று நினைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? நம்முடைய மக்களாலே இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நான் பெயர் சொல்லி யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்த விரும்புகிறேன். சமுதாயத்திற்காக உண்மையிலேயே உழைக்க வேண்டும். உள்ளபடியே நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், ஆட்சேபனை இருந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கு தொல்திருமாவளர் என்ற ஒரு தலைவர் இருக்கிறார், நான் நேசிக்கிற விரும்புகிற ஒரு தலைவர்களே. அவர் மிகச்சிறந்த ஒருவர். தன்னுடைய சமுதாய மக்களுக்காக இரவு பகல் பாராமல் தருகிற ஒரு மிகச்சிறந்த போராளியாக இருக்கிறார். அவரிடத்திலே போய் கேட்கிறார்கள் இடஒதுக்கீட்டு பட்டியலில் வெளியே வர வேண்டும். அவர் சொல்கிறார், 1000 வருடங்கள் இந்த சாதியை குத்தி இழிவு இருந்தால் அத்தனை வருடமும் இடஒதுக்கீடு வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதைத்தான் அன்றைக்கே சொன்னார்கள். 1950 இந்த தீண்டாமை ஒழுகின்ற வரையிலும் அல்லது இந்த சாதி ஒழுகின்ற வரையிலும் இடஒதுக்கீடு தொடர வேண்டும். அதைத்தான் நான் இன்றைக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். சட்டம் அப்படி சொல்கிறது. இன்றைக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்றைக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. ஆனால் நீதித்துறையில இடஒதுக்கீடு இருக்கிறதா? இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் 26 நீதிபதிகள் இருக்கிறார். 23 பேர் உயர்ந்த சாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 23 பேர் இருக்காங்க. 3 பேர் வேறு இதர பிற்பட்டவர்களை சேர்ந்தவர்கள். ஏன் தகுதியான வழக்கறிஞர்கள் இந்த சமுதாயத்தில் இல்லையா? இந்தியா முழுவதும் எவருமே இல்லையா? காரணம் என்ன? இடஒதுக்கீடு இல்லை. அதே போல 2018 ஜூலை 17 நாடாளுமன்றத்தில் தகவல் சொன்னதின்படி 64 உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 64 நீதிபதிகளில் 458 பேர் இந்த உயர்ந்த சாதனை தொழிலுக்கான பிராமணர்கள். 458 பேர், 78% மக்கள். அவனுடைய இந்தியா முழுவதும் மக்கள் தொகை எவ்வளவு பார்த்தீங்கன்னா 3-5% பேர் தான் இருக்கான். அத்தனை 5% கூட இல்லாதவன் 78% பதவியை வாக்களிப்பு செய்து கொண்டு இன்றைக்கு நீதித்துறையே அதாவது நம்பிக்கையை கண்டு இழக்கின்ற வகையில் தீர்ப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நெஞ்சு கொடுக்கிறதிலேயே இந்த நிலைகட்ட மனிதனை நினைத்துட்டார் என்று பாடி பாடிட்டு அவர்களையும் சேர்த்து தான் சொல்ல வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை
Thank you.